நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மை யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். அல்லாஹு தஆலா யாருக்கு நன்மையை நாடுகிறானோ அவருக்கு மார்க்கத்தை பற்றிய விளக்கத்தை தருகிறான் என்ற நபிமொழியின் அடிப்படையில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் நம் மீது அருள் புரிந்திருக்கின்றான். அவனை பற்றிய செய்திகளை கேட்டு அவனை பற்றிய நினைவை மேலோங்க செய்வதற்காக நாம் எல்லாம் இங்கு வந்து அமர்ந்திருக்கின்றோம். அன்பான சகோதர சகோதரிகளே, மறுமை வெற்றிக்கு ஏகத்துவ கொள்கையை ஏற்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்திருக்கின்றான். இந்த அடிப்படையிலே இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைவர்களையும் விட நம்மை எல்லாம் அல்லாஹ் மேன்மையாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லா, அல்லாஹுக்கு எல்லா புகழும். ஆனால் இறைவனுக்கு இணை வைக்காமல் இருந்தால் போதும் மறுமையிலே வெற்றி அடைந்து விடலாம் என்று நம்மிலே பலர் தவறாக விளங்கிக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் பெரும்பாலும் நல்லமல்களிலே ஆர்வம் குறைவானவர்களாக இருப்பது அதைத்தான் காட்டுகிறது. ஒரு மூமின் வறுமையிலே வெற்றி அடைய வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்திலே கலப்படம் இல்லாத தூய்மையான ஈமானோடு நிறைய நல்லறங்களும் இருந்தாக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்ற கடமைகளை சரியாக நிறைவேற்றாத காரணத்தினால் மறுமையிலே தௌஹீத்வாதிகளும் கூட அல்லாஹ்வினால் நரகத்திலே தண்டிக்கப்படுவார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஏகத்துவ கொள்கையை உடையவர்களில் சிலர் மறுமையிலே அடுப்புக்கரிகளை போன்று ஆகின்ற அளவிற்கு நரகத்திலே அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய அருள் அவர்களுக்கு கிட்டும், அவர்கள் நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு சொர்க்கத்துடைய வாசல்களிலே வீசி எறியப்படுவார்கள். சொர்க்கவாசிகள் அவர்களின் மீது தண்ணீரை பூசியவுடன் நதியில் அந்த சுமந்து வரப்பட்ட அடித்து செல்லப்பட்ட அந்த விதைகள் எப்படி கரையோரம் நுழைக்கிறதோ அதுபோல அவர்கள் புதிதாக உருவெடுத்து சொர்க்கத்திலே நுழைவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சுட்டிக்காட்டுவதை நம்ம பார்க்கிறோம். அப்ப ஈமானோடு சேர்ந்து நல்லறங்களும் நமக்கு அவசியம் என்பதை இந்த நபிமொழி நமக்கு வந்து சுட்டி காட்டுகிறது. அப்ப தௌஹீது என்பது வெறும் கொள்கை மட்டும் கிடையாது. தௌஹீது என்று சொன்னாலே அது செயல்பாடுகளோடு இணைந்தது. தௌஹீதுடைய கொள்கை என்பது சரியாக இருந்தது என்று சொன்னால் அது வந்து செயல்பாடுகளை நம்மிடத்திலே கொண்டு வரும் என்பதை நாம வந்து புரிந்து கொள்ள முடிகிறது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சுட்டி காட்டுகின்றான், ஒரு மனிதன் ஈமான் கொண்டுட்டான் சொன்னா சொர்க்கம் வந்து நிச்சயம் தான், கட்டாயம் ஈமானுக்கு அல்லாஹ் வந்து சொர்க்கத்தை தந்து விடுவார். ஆனால் நரகத்திற்கு போகாமல் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். அது அல்லாஹ் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், ஃபமன் சுஹிஸிக அனின்னாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபக்கத் ஃபாஸ், நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு யார் சொர்க்கத்திலே நுழைகிறாரோ அவரே வெற்றி அடைந்தவர். நரகத்துக்கு போயிட்டு அங்க கொஞ்ச நாள் தண்டனை எல்லாம் அனுபவிச்சுட்டு திரும்ப வந்து சொர்க்கத்துக்கு போயிட்டு அது வந்து வெற்றியாளர் கிடையாது, முழுமையான வெற்றி கிடையாது. கடுகளவு ஈமான் இருந்தாலும் அல்லாஹ் வந்து சொர்க்கத்தை கொடுத்துருவான், ஆனா எவ்வளவு நாள் நரகத்துல கிடக்கணுமோ யாருக்கு தெரியும். அதுக்கு நம்ம அதை விட்டு பாதுகாத்துக் கொள்ளணும் இல்லையா? அப்ப அந்த நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டு நம்ம சொர்க்கத்தில் நுழைந்தோம் என்று சொன்னால் அதுதான் ஃபக்கத் ஃபாஸ், அதுதான் வந்து முழுமையான வெற்றி என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். அப்ப மறுமையில அல்லாஹுத்தாலா என்ன செய்வான், நம்முடைய நல்லவர்களை எல்லாம் தராசுகளை வைத்து அளவிடுவான். யாருடைய எடைகள் அதிகமாக இருக்கிறதோ அவர் திருப்தியான வாழ்க்கையிலே இருப்பார். யாருடைய எடைகள் லேசாக இருக்கிறதோ அவருக்கு வந்து ஹாமியா தான். ஹாமியான என்ன, சுட்டரிக்கக்கூடிய நெருப்பு. யாருக்கு, ஈமான் கொண்டவர்களுக்கு. ஈமான் இல்லாத மக்களை எல்லாம் அல்லாஹ் முதல்ல அனுப்பிடுவான். ஈமான் இல்லாத மக்களுக்கு எல்லாம் நரகம்தான் விசாரணையை அல்லாஹ் எப்ப ஆரம்பிப்பான். யாருகிட்ட ஈமான் இருக்குதோ, யார் அல்லாஹ்வை முழுமையாக நம்பி இருந்தார்களோ, யார் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அதன்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு தான் விசாரணை, அவங்களுக்கு தான் ஆமல் நாம, அவங்களுக்கு தான் தராசை வைத்து அளவிடுவதெல்லாம் யாருக்கு, ஈமான் கொண்ட மக்களுக்கு தான். அந்த ஈமான் கொண்ட மக்களுடைய நல்லறங்கள் எடைவேளப்படும் பொழுது அந்த எடையிலே வந்து குறை இருந்தது என்று சொன்னால் அதுக்கு அல்லாஹ் தஆலா தண்டிப்பான். ஃபமன் கான யர்ஜு லிகா
ரப்பி ஃபல்யௌமல் அமலன் சாலிஹன், யார் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்றாரோ ஆசைப்படுகிறாரோ அந்த மறுமையுடைய நாளில என்னுடைய இரட்சகனை என்னுடைய ரப்பை நான் பார்க்க வேண்டும். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அந்த பௌர்ணமி இரவில் வந்து சந்திரனை பார்ப்பதை போன்று பார்ப்பீர்கள் சொன்னாங்க. அந்த அப்படி அல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்று ஆவல் கொள்ளக்கூடியவர்கள் ஃபல்யௌமல் அமலன் சாலிஹன், நீங்கள் வந்து நல்லறத்தை செய்யட்டும். தன்னுடைய ரட்சகனுக்கு யாரையும் அவர் இணை கற்பிக்காது இருக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லுது. ரெண்டு விஷயம் சொல்ற, ஒன்னு நல்லறங்கள் செய்யணும், இன்னொன்னு வந்து இணை கற்பிக்க கூடாது. அப்ப ரெண்டுல ஒண்ணு இருந்தாலும் என்ன செய்யாது, அது வந்து பிரயோஜனம் கிடையாது. ஈமானம் சரியாக இருக்க வேண்டும், நிறைய நல்லறங்களும் நம்மிடத்துல இருக்க வேண்டும். ஒரு தௌஹீத்வாதி என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கு மட்டும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தௌஹீத்வாதின்னு சொன்னா, நிறைய நல்லறங்கள் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும். அதுதான் வலிமைக்கு வந்து நமக்கு வந்து பின்னால வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சுட்டி காட்டுகின்றார்கள். எதபாவது மையத்தில் சலாத்தா அகலுகு மாலுகு வலதுகு, மூன்று விஷயங்கள் ஒரு மையத்தை வந்து பின்தொடர்ந்து போகும். அகலுகு வயபுக அமலுகு, அவனுடைய குடும்பம் போகும், அவனுடைய செல்வம் போகும், அவன் செய்த நல்லறங்கள் போகும், எல்லாமே போகும், இரண்டு திரும்பிவிடும். அவனுடைய குடும்பமும் அவனுடைய செல்வமும் அவனை அடக்கம் செய்யப்பட்ட பிறகு திரும்பிவிடும். அவளவு அவனுடைய நல்லறங்கள் மட்டும் அவனோடு தங்கிவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டக்கூடிய செய்திகளை வந்து நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த நல்லறங்களை வந்து அதிகமாக நாம சம்பாதித்துக் கொள்வதற்கு ஏராளமான இலகுவான வழிகளை மாற்றம் நமக்கு கற்று தந்திருக்கிறது. நல்லறம் செய்வதுன்னா பெரிய மலையா, காசு பணம் சம்பாதிக்கிற மாதிரி ஓடி ஆடி தேடி கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி செஞ்சு எப்படி என்ன வியாபாரம் பண்ணலாம், இதை எப்படி செய்யலாம், எந்த இடத்துல செய்யலாம், நிலவரம் என்ன, இதெல்லாம் பார்த்து அப்படியா நம்மளா புதுசா கண்டுபிடிச்சா நல்லறம் செய்ய போறோம்? இல்லவே இல்லை. மார்க்கம் நமக்கு இலகுவாக நல்லறங்களை எல்லாம் அப்படியே கற்று தந்துவிட்டு போயிருக்கிறது. ஒரு ஈமான் கொண்ட முஃமின் வந்து நல்லறம் செய்ய விரும்பினால், அவன் ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் ஏராளமான நல்லறங்களை செய்யக்கூடிய அளவுக்கு மார்க்கம் நமக்கு இலகுவாக நல்லறங்களை சொல்லி தந்து விட்டு சென்றிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை எடுத்து நம்ம பார்த்தாலே தெரியும் எவ்வளவு நல்லறங்கள் செஞ்சிருக்காங்க. ஒரு நாளைக்கு அது அவங்க காலையில் அதிகாலை நேரத்தில் எழுந்ததில் இருந்து இரவு படுக்க போகும் வரைக்கும் அவர்கள் செய்த நல்லறங்களை நாம பார்த்தோம் என்று சொன்னால், எந்த கஷ்டமும் இல்லாமல் இலகுவாக சிரமம் இல்லாமல் அவர்கள் செய்த நல்லத்தை எல்லாம் பார்த்தோம் சொன்னா, இவ்வளவு நன்மைகளா, இவ்வளவு ஏராளமான நன்மைகளை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வந்து கற்று தந்திருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வே அந்த சஹருடைய நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் எழுவாங்க. அந்த அதிகாலை நேரத்திலே சுபுவுக்கு முன்னால் எழுந்து அந்த நேரத்துல என்ன செய்வாங்க, அந்த நேரம் வந்தது ஒரு பறக்கத்தான நேரம். அல்லாஹ் வந்து அல்லாஹ்வுடைய அருள் நம்மை நோக்கி வரக்கூடிய நேரம், அல்லாஹ் நம்மை எதிர்பார்க்கக்கூடிய நேரம். எங்கிட்ட துவா கேட்க மாட்டியா, எங்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்க மாட்டியா, எங்கிட்ட நீ வந்து துவங்க மாட்டியா என்றெல்லாம் வந்து அந்த பறக்கத்தான அந்த நேரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க இல்லையா. அந்த நேரத்திலே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கணவனும் மனைவியும், மனைவி என்ன செய்கிறார், தன்னுடைய கணவனுடைய முகத்திலே தண்ணீரை தெளித்து அந்த தொழுகைக்காக எழுப்பி விட்டார் என்று சொன்னால், அல்லது கணவன் மனைவியின் முகத்திலே தண்ணீரை தொழித்து இரவு தொழுகைக்காக எழுப்பி விட்டார் என்று சொன்னால், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும். உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய அருளைத்தானே நம்ம தேடுறோம், அருளை தேடித்தானே ஓடுறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரியட்டும், அந்த இரவு நேர தொழுகை என்னுடைய சமுதாயத்துக்கு சிரமம் இல்லை என்று சொன்னால் கட்டாயமாக ஆக்கியிருப்பேன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க இல்லையா. அப்ப அந்த இரவு நேர தொழுகைக்கு ஒரு மனிதர் எழுந்து தொழுதார் என்று சொன்னால் எவ்வளவோ நன்மைகளை நாம பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், அல்லதீன அஸ்ஸாபிரீன வஸ்ஸாலிகீன, நல்ல பண்புகளை எல்லாம் அல்லாஹ் வந்து பட்டியலிடுகிறான். அஸ்ஸாபிரீன பொறுமையாளர்களாக இருப்பார்கள், அஸ்ஸாலிகீன உண்மையாளர்களாக இருப்பார்கள், வல் கானிதீன கட்டுப்பட்டு நடப்பார்கள், வல் முன்ஃபிகீன நல்ல வழியில் செலவு செய்வார்கள், வல் முஸ்தாஃபிரீன பில் அஸ்ஹார், சகருடைய நேரங்களிலே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக அவர்கள் இருப்பார்கள். எவ்வளவு நன்மைகளை நம்ம கொண்டே இருக்க முடியும். மறுமையில் நம்முடைய தராசுகளுடைய தட்டிலே வந்து கணத்தை நாம் ஏற்ற வேண்டும் என்று நினைத்தால் இலகுவானவர் என்ன இது,
அந்த இரவு தொழுகைக்கு ஒரு மனிதர் எழுந்தார் என்று சொன்னால் அந்த தொழுகையை நிலைநாட்டினார் என்று சொன்னால் மற்ற எல்லா தொழுகையும் ஈஸி ஆயிடும். இரவு தொழுகைக்கு இருந்துட்டோம் என்று சொன்னார் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, இப்படி ஒரு வழியை வந்து நமக்கு வந்து காட்டி இருக்காங்க. இரவு தொழுகை தொழுக முடிஞ்ச பின்னால அடுத்து என்ன செய்வாங்க, கொஞ்ச நேரம் படுத்திருப்பாங்க, இரவெல்லாம் நின்று வணங்கி அந்த களைப்பு அதிகமாக திருமறை குர்ஆனை ஓதி வணங்கி அந்த களைப்பு தீர கொஞ்ச நேரம் படுப்பது வந்து நபி வழி. நம்ம படுக்கலாம் ஆனா தூங்கிடக்கூடாது, நல்லா தூங்கிட்டோம்னா சுக்கு போயிடும். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வாங்க, கொஞ்ச நேரம் படுத்திருந்து விட்டு அடுத்து அதானுக்கு பதில் சொல்வது. அதானுக்கு பதில் சொல்றதுல வந்து எவ்வளவு பெரிய நன்மடங்கி இருக்கு. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அந்த மௌத்தின் சொல்லும் பொழுது நம்ம திரும்ப பதிலுக்கு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் ஹய்யா அலஸ் ஸலாஹ் லா ஹவ்ல வ லா குவ்வத்த இல்லா பில்லாஹ் என்றெல்லாம் பதில் சொல்லிட்டு சும்மா கால லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. இந்த அதானுக்கு சரியான முறையில் பதில் சொல்லிவிட்டு அவர் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபி கல்பிஹி உள்ளத்தால் அப்படியே உள்ளத்திலிருந்து அந்த வார்த்தை வரும் என்று சொன்னால் அவர் சொர்க்கத்திலே நுழைந்து விட்டார். எவ்வளவு நன்மையை அல்லாஹ் தஆலா தருகிறான் அந்த அதானுக்கு பதில் சொல்றோம் என்று சொன்னா. நிறைய பேர் அதானுடைய நேரத்துல வந்து செல்போனை நோண்டிட்டு இருப்பாங்க, அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. பாங்கு சொல்றது பாங்கு சொல்றது வந்து எங்கேயோ யாருக்கோ சொல்ற மாதிரி இருக்கும், காதலே விழுவாது, இல்லைன்னா வேற ஏதாவது வேலையை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதானுக்கு பதில் சொல்வது என்பது ஒரு தேவையில்லாத வேண்டாத ஒரு வேலை மாதிரி, ஏதோ பாங்கு சொல்லிட்டாங்க தொழுக போவோம் அப்படிங்கிற மாதிரிதான் பார்க்கப்படுகிறதே தவிர, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க அதானுக்கு பதில் சொல்லி எனக்காக துஆ செய்யுங்கள், அல்லாஹும்மா ரப்ப ஹாதிஹி தௌவத்தி தாமா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆத்தி முஹம்மதினில் வஸீலத வல் ஃபலீலத. வஸீலா என்ற பதவியை வருகையில் எனக்காக கேளுங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நம்ம கிட்ட எதையும் கேட்கல, உலகத்துல எந்த பதவிக்கும் ஆசைப்படுகிற மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய பதவிக்கு ஆசைப்படுறாங்க. வஸீலா என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு பதவி இருக்கு, அல்லாஹ் வந்து ஒருத்தருக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய உயர்ந்த பதவி, அந்த பதவிக்காக எனக்கு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி அந்த சலவாத்தை சொல்லி தந்து நீங்க அதுக்கு துவா செஞ்சீங்கன்னு சொன்னால் என்னுடைய பரிந்துரை என்னுடைய ஷஃபாத் உங்களுக்கு உண்டு என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்களே. அப்ப இந்த அமல்களை நம்ம செய்யும் பொழுது கஷ்டம் இல்லாமல் எவ்வளவு நன்மைகளை நம்முடைய தராசுகளிலே அள்ளிக்கொண்டு போக முடியும். வறுமையிலே அல்லாஹ்விடத்திலே போய் நிற்கும் பொழுது சந்தோஷமாக நிறைய நல்லமல்களோடு ஏராளமான நல்லமல்களோடு போய் நின்றோம் என்று சொன்னால் அந்த வறுமை நாளுடைய அமலின் முறைகளில் இருந்து நமக்கு பாதுகாக்க கிடைக்குமா இல்லையா? அப்ப எவ்வளவு இலகுவாக நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது. அதே மாதிரி பாங்குக்கு பதில் சொன்ன பின்னால் உரு செய்யறது, உரு செய்யறதுல எவ்வளவு அழகான நன்மைகள் இருக்கிறது. ஒரு முஸ்லிம் வந்து அழகாக உரு செய்து விட்டு இரண்டு ரக்காத்து தொழுதார் என்று சொன்னால் அவருடைய பாவங்களுக்கு அது பரிகாரம். அந்த உரு செய்து விட்டு உரு செய்வதற்காக ஒரு இரண்டு ரக்காத்து உருவுடைய தொழுகை தொழுதார் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்கல்ல, பிலால் உன்னுடைய சிறப்பு சேர்த்த சொர்க்கத்துல கேட்டுச்சு என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நான் வந்து எப்போ உதவி செஞ்சாலும் ரெண்டு ரக்காத்து தொழுதுக்குமே. எல்லாமே சொர்க்கத்தை உபரியான அமல் தான், இது எல்லாம் கடமையான அமல் கிடையாது, உபரியான அமல். ஆனால் ஏராளமான நன்மைகளை நமக்கு பெற்றுத் தருகிறது. சொர்க்கத்திலே நுழைவிக்க கூடிய அளவுக்கு பிலால் என்ன அமல் செஞ்சாங்க, அடி வாங்கினது உதவாங்கிறது எல்லாம் சொன்னாங்களா, என்ன போட்டு கல்லுனை மண்ணனை இழுத்துட்டு போனாங்க, போட்டு உதைச்சாங்க, அடிச்சாங்க, கொன்னாங்க, ரத்தம், அதெல்லாம் அதெல்லாம் சொல்லுங்க. அவங்க செஞ்ச நல்ல மணி என்ன சொர்க்கத்துல நடந்து போறதுக்கு, உது செஞ்ச பின்னால ரெண்டு ரெக்காது தொழுற எவ்வளவு பெரிய நன்மை இது. மார்க்கத்துக்காக தியாகம் செய்ததெல்லாம் சொல்லாம இந்த ஒரு சின்ன விஷயத்தை வந்து சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா வந்து நல்லறங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் நன்மைகளை வாரி வழங்குகிறான் என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்கிறோம். அப்படியே உது செய்து விட்டு ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்கு வந்தார் என்று சொன்னால் ஒரு எட்டு எடுத்து வைத்தார் என்று சொன்னா எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை. அவர் உதவி செஞ்சுட்டு பள்ளிக்கு தொழுகிற எண்ணத்தில் வந்தார்னு சொன்னா நன்மையினுடைய அந்த கவுண்டிங் அவருக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு. எல்லாம் என்ன செய்யறான், நன்மை அவருக்கு எழுத ஆரம்பிச்சு, அவர் தொழுகவே ஆரம்பிச்சுட்டா மாதிரி தொழுக ஆரம்பிச்சா எப்படி நன்மை வந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி அவர் உதவி செய்து விட்டு தொழுகக்கூடிய எண்ணத்தோடு வரும் பொழுது அவர் தொழுகையில் இருக்கிறார். நம்ம கூட ஒரு செய்தியை பாக்குறோம், வரும்போது கை எப்படி போட்டு இப்படி இப்படி வராதீங்க, அந்த ஒரு தொழுகைக்குரிய ஒரு தோரணையோட வாங்க, அப்படி இப்படி வராம நிதானமாக அமைதியாக நடந்து வந்து அப்படியே வரும் பொழுது ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹால நன்மைகளை பதிவு செய்கிறான் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பாக்குறோம். அதே மாதிரி உது செய்யும் போது மிஸ்வாக் செய்யுது, பல்லு விளக்கிறதுக்கெல்லாம் நன்மை, நம்ம பல்லு விளக்கிடுவோம். ஆனா வாக்கியம் என்ன சொல்கிறது, மிஸ்வாக் செய்வது நபி வழி,
என்னுடைய சமுதாயத்திற்கு சிரமம் இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு தொழுகைக்கும் நான் கட்டாயமாகவே ஆக்கி இருப்பேன் அப்படிங்கிறாங்க ரசூல். அவ்வளவு பெரிய நன்மை அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்குது அதுல. அதற்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், ஏராளமான நன்மைகளை நமக்கு தருகிறான். நம்முடைய உடம்பை நாம தூய்மையாக வைத்துக் கொள்வதற்கு, சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு பாருங்கள் எந்த மார்க்கமாவது இதை சொல்லி தருமா? இறைவனை நெருங்கலன்னு சொன்னா அவன் பல மாதம் முடிவெட்டாம இருப்பான், வருஷக்கணக்கில் குடிக்காம இருப்பான், சட்டை போட மாட்டான், ஒரு அழுக்கு வேட்டியை கட்டியிருப்பான், பார்த்தாலே வாந்தி வர்ற மாதிரி தான் இருப்பான். நம்ம மார்க்கம் என்ன சொல்லி தருகிறது? சுத்தமா இருக்கணும், தூய்மை என்பது ஈமானில் பாதி. சுத்தமா நீங்க நீட்டா இருந்தீங்கன்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்று தரும். அல்லாஹ்வே இந்த முறையில் தான் அடைய முடியும் என்று அழகாக நமக்கு சொல்லி தருகிறது. சொல்லித் தருவது மட்டுமல்ல, நம்மை சீர்திருத்தி நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களுக்கும் நன்மைகளை அல்லாஹ் தஆலா வாரி வழங்குகிறான் என்று சொன்னால் எவ்வளவு இலகுவான நன்மைகளை நாம வந்து கொள்ளையடிக்க முடியும். நம்ம இபாதத்துகள்ல பெரும்பாலும் நம்ம என்ன செய்யறோம், தொழுதான் போகணும், அஞ்சு நேரம் தொழுகை, அதுலயும் கூட அலட்சியம் தான். அஞ்சு நேரம் தொழுகையை முழுமையா வந்து தொழுகிறதுலயும் கூட ஏராளமான பின்னடைவுகள் இருக்கிறதை கண்கூடாக நம்ம வந்து பாக்குறோம். அப்ப அந்த தொழுகையை மையப்படுத்தி செய்யக்கூடிய காரியங்களை நம்ம பார்த்தாலே அல்லாஹ் நிறைய நன்மைகளை தருகிறான் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்ப இந்த உது செய்து விட்டு ஒரு மனிதர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு ரசூலுல்லாஹ் சொன்னார் என்று சொன்னால் அவருக்காக சொர்க்கத்தின் எட்டு வாசல்களும் திறக்கப்படும் என்ற செய்தியை கூட நம்ம வந்து பாக்கிறோம். உபத்துக்குள்ள ஆமீர் சொல்றார், ஒரு மனிதர் அழகான முறையில உது செய்து விட்டு தொழுதால் தகவல் சென்னா சொர்க்கத்திலே நுழைந்து விட்டார். எவ்வளவு அழகான செய்தி! அப்துல்லா இப்னு உமர் சொல்றாரு, இதை விட அழகான செய்தியை நான் சொல்றேன், அவர் உது செய்து விட்டு இது மாதிரி அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தார் என்று சொன்னால் அவருக்கான சொர்க்கத்தின் எட்டு வாசல்களும் திறக்கப்படுகின்றன என்று சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் நம்ம வந்து பாக்கிறோம். அப்ப தொழுகைக்கு நாம தயாராகும் பொழுது நன்மைகளுடைய பட்டியல் அப்படியே நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அது கடமை அல்லாத தொழுகைகளை எல்லாம் வீட்டிலே தொழுவது வந்து சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. சுபுஹுடைய தொழுகையுடைய சிறப்பு என்ன? இந்த உலகம் உலகத்தில் உள்ள அனைத்தும் கிடைப்பதை அனைத்தையும் விட சிறந்தது சுபுஹுடைய தொழுகை. சுன்னத் இரண்டு ரக்அத் இருக்குது, ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. உலகத்துல உள்ள உலகம் அதை விட சிறந்ததுன்னு சொன்னா உலகத்துக்கு தானே நம்ம ஆசைப்படுறோம். அப்ப இது எல்லாத்தையும் விட இதுதான் சிறந்தது என்று சொல்லி சுட்டி காட்டுகிறது மார்க்கம் என்று சொன்னால் நம்ம எவ்வளவு ஆர்வமாக செய்ய வேண்டிய காரியம். அல்லாஹ்வுடைய தூதரே மறுமையில உள்ளத சொன்னா நமக்கு விளங்காது. நம்ம கற்பனையை மிஞ்சிய விஷயங்களே அல்லாஹ் மறுமையில வந்து நற்கூலிகளாக நமக்கு வைத்திருக்கின்றான். அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கக்கூடிய எந்த ஆன்மாவும் அறிந்து கொள்ளாது. உலகத்திலே சொல்லப்பாடுகின்ற உதாரணம் எல்லாம் நமக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றாங்க ரசூலுல்லாஹ். இதை விட சிறந்தது அதை விட சிறந்தது ஏன் நமக்கு இதுதான் தெரியும், இதை சொன்னாதான் புரியும், அதுக்காக சொல்றாங்க. அப்ப நம்முடைய கற்பனையை விட நெஞ்சாத நற்கூலியை அது மிஞ்சிய நற்கூலியை எல்லாம் தயார் செய்து வைத்திருக்கிறான் என்கிற பொழுது நம்ம விளங்கிக்கணும் உலகத்தை விட சிறந்ததுன்னு சொன்னா பெரிய நற்கூலியை அல்லாஹ் தஆலா மறுமையில நமக்காக என்ன செய்திருக்கிறான், தயார் செய்து வைத்திருக்கிறான் என்ற செய்தியை வந்து நம்ம வந்து பாக்குறோம். அப்படியே நம்ம அந்த சுபுடைய தொழுகையை வீட்டுல தொழுது விட்டு ஒரு மனிதர் பள்ளிவாசலை நோக்கி வருகின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது ஒரு பிரார்த்தனை செய்வாங்க, அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரன் வ ஃபீ லிஸானி நூரன் வ ஃபீ ஸம்ஈ நூரன் வ ஃபீ அமாமி நூரன் ஃபௌகி நூரன் தஹ்தி நூரன். யா இறைவா, எனக்கு வந்து நீ பிரகாசத்தை தருவாயாக, என்னுடைய பார்வையில பிரகாசத்தை கொடு, செவி புலன்களில் பிரகாசத்தை கொடு, வலதுபுறம் பிரகாசம் கொடு, இடதுபுறம் கொடு, எனக்கு மேலே பிரகாசம், எனக்கு கீழே பிரகாசம், என்னை வந்து ஒளிமயமாகவே நீ ஆக்கி விடுவாயாக. அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அதை பற்றி சொல்லுகின்றான், அல்லாஹ் யாருக்கு ஒளியை வழங்கவில்லையோ அவனுக்கு ஒளியே கிடையாது. இருட்டுல வேணா அவரு நூறு வாட்ஸ் லைட் எடுத்துட்டு வரலாம், அது வெளிச்சம்தான் தெரியும். அந்த ஒளியை அல்லாஹ் சொல்லல, இந்த உலகத்தில் நன்மை தீமையை பிரித்தறியக்கூடிய ஒளியை அந்த உள்ளத்தில் இருந்து அகத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒளி பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய அந்த வழிமுறையை அல்லாஹ் யாருக்கு காட்டுவான், அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவருக்கு காட்டுவான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது அந்த துஆவை வந்து ஓதிக்கொண்டே வருகிறார்கள் அப்படிங்கிற செய்தியை வந்து நம்ம பாக்குறோம். அப்ப வந்து நன்மைகளை அப்படியே வாரிக்கொண்டு வரும்பொழுது பள்ளிவாசலுக்கு நுழைந்து வலது காலை எடுத்து வைத்து அல்லாஹும் அஸ்தஹலி அபவாப ரஹ்மதிக, இறைவா உங்களுடைய அறக்குறைகளின் வாயிலை எனக்கு திறப்பாயாக என்ற பிரார்த்தனையோடு அப்படியே ஓடாமல் அமைதியாக வந்து ஒரு மனிதர் முன்வரிசையிலே வந்து பள்ளிவாசலுக்குரிய காணிக்கை இரண்டு ரக்அத்தை வீட்டுல தொழுதிருப்போம், பள்ளிவாசலுக்கு வந்துட்டோம் இல்லையா,
நபிகள்நாயகம் சொல்றாங்க, உட்கார்வதற்கு முன் இரண்டு ரக்காத்து தொழுது கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அந்த பள்ளிவாசலுடைய காணிக்கை இரண்டு ரக்காத்தை தொழுதுவிட்டு உட்கார்ந்தோம் என்று சொன்னால் வானவர்கள் அவர்களுக்கு அவருக்காக பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பார்கள். எப்போ நம்ம கூட இருப்பாங்க. இது பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய பிரத்யேகமான மாணவர்கள். பள்ளிவாசலுக்கு என்று சில மாணவர்கள் இருப்பார்கள் இல்லையா, அவங்க என்ன செய்வாங்க, பள்ளிவாசலில் நுழைந்து இவர் தொழுது விட்டு தொழுகையை எதிர்பார்த்து காத்திருக்கும் பொழுதெல்லாம் அல்லாஹ் மௌசூலுல்லாஹு, இறைவா இவரை நீ மன்னிப்பாயாக, இவருக்கு நீ அருள் புரிவாயாக என்று சொல்லி அவருக்காக வந்து துவா செய்து கொண்டே இருப்பார்கள். ஜமாத்துடைய தொழுகையை தொழுகின்றோம், 27 மடங்கு நன்மைகளை தரக்கூடிய அந்த ஜமாத்துடைய தொழுகையை தொழுது சலாம் கொடுத்த பின்னால் என்ன சொல்லி தராங்க, என்ன சொல்லுவா, நீங்கள் வந்து அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். என்ன அஸ்தக்ஃபிருல்லாஹ் 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 மூணு தடவை சொல்லிட்டு அல்லாஹும்மா அன்த ஸலாம் வமின்க ஸலாம் தபாரக் யா ஜலாலி வலிக்ரம் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு இந்த துஆவலாம் சொல்லி தர்றாங்க. தஸ்மீஹே ஃபாத்திமா என்று சொல்லக்கூடிய 33 தடவை சுபஹானல்லாஹ், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ், 34 தடவை அல்லாஹு அக்பர். நிறைய பேர் இது ஓதவே மாட்டேங்கிறாங்க. சுபு கூட தொழுகை முடிஞ்ச பின்னால காத்தூக்கத்துல இருப்பாங்க, அந்த ஒரு கிதாபு படிக்கிறத கூட கேட்க மாட்டாங்க, எந்திரிச்சு வேகமா ஓடிடுறத நம்ம பாக்குறோம். வாக்கியம் என்ன சொல்கிறது, தொழுகைங்கிறது என்ன, நிதானமா நம்ம மன அமைதியோட அல்லாஹ் திக்ர் செய்யறது தானே, அல்லாஹ் நினைக்கிறது தானே, அப்படி அல்லாஹ்வை நினைத்து விட்டு அமைதியாக அமர்ந்து திக்ர் செய்ய முடியலன்னு சொன்னா அதை எப்படி வந்து நம்ம சுறுசுறுப்பா இருக்கும்னு சொல்ல முடியும். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, தொழுது முடிந்த பின்னால் ஓதுவதற்கென்று பிரத்யேகமான நிறைய துஆக்களை நமக்கு கத்துட்டு வந்திருக்காங்க. ஆயத்துல் குர்சி ஓதலாம், சூராக்களை ஓதிக்கொள்ளலாம், இந்த மாதிரி நிறைய நமக்கு வந்து கற்று தந்திருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம வந்து பாக்குறோம். அப்ப நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹுடைய தொழுகை முடிந்த பின்னால் எதிர்த்து வீட்டுக்கு போயிட மாட்டாங்க, சூரிய உதயம் வரைக்கும் அந்த இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. சூரிய உதயமான உடனே அந்த 20 நிமிடம் கழித்து என்ன செய்வாங்கன்னு சொன்னா லுஹாவுடைய தொழுகையை இஸ்ராக்குன்னு சொல்லுவாங்க, பலவீனமான செய்தி, அதுக்கு வந்து ஆதாரம் கிடையாது. முற்பகல் நேரத்தில் தொழக்கூடிய தொழுகையை தொழுவாங்க. அந்த உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில வந்து நமக்கு மார்க்கம் சொல்லி தந்திருக்கக்கூடிய திக்ர்கள், நாவிற்கு இலகுவான திக்ர்கள், ஒரு மனிதர் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று 100 தடவை சொன்னால் கடல் முறையளவு பாவங்கள் இருந்தாலும் அவருக்கு வந்து அல்லாஹ் மன்னிக்கிறான். உலகமே கடல் தானே, பூமி வந்து கொஞ்சம் தானே இருக்கு, காவாசி தான், காவாசி கூட இல்ல பூமி. அப்ப கடல்ல வந்து எவ்வளவு நுரை இருக்கும், எவ்வளவு பணம் நம்ம பண்ணியிருக்கோம், நம்முடைய பாவங்களை தீர்க்கக்கூடிய மருந்தாக அந்த பிரார்த்தனை அமையும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்தக்ஃபிருல்லாஹி வதூபு இலைஹி, ஒரு நாளைக்கு 100 தடவை நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறேன். இதை 100 தடவையும் ஒரே இடத்துல உட்கார்ந்து 100 தடவை முழுசா சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு அன்றைய தினத்துல 24 மணி நேரத்துல எப்பவெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்பவெல்லாம் வந்து அஸ்தக்ஃபிருல்லாஹி வதூபு இலைஹி, இறைவா என்னை மன்னித்து விட, நான் உன் பக்கம் பாவ மன்னிப்பு தேடி மீளுகிறேன் என்ற துவாவை வந்து நம்ம வந்து ஓதுவதற்காக கற்று தந்திருக்கிறார்கள் பாக்கிறோம். அதே மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு இந்த துவாவை ஓதினோம் என்று சொன்னால் ஒரு அடிமையை உரிமை விட்ட நன்மை கிடைக்கும். மாலை நேரம் வரை வந்து சைத்தானுடைய தீங்கில் இருந்து அவர் பாதுகாக்கப்படுவார், 1000 நன்மைகள் எழுதப்படுகிறது, 1000 தீமைகள் அளிக்கப்படுகிறது என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுட்டி காட்டி இருக்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அப்ப இந்த சிறப்புகளை எல்லாம் ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தராங்க, நீங்க இந்த துவா ஓதணும் இந்த துவா ஓதணும்னு ஸ்கெட்யூல் போட்டு கொடுத்துட்டு போகாம சிறப்புகளை சொல்றாங்க, நீங்கள் இதை செய்தால் இந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும், நம்மளை ஆர்வப்படுத்துவதற்காகத்தான் சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரியான பிரார்த்தனைகளை எல்லாம் நாம் கற்றுக்கொண்டு ஓடும் பொழுது நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே இறைவனை பற்றிய சிந்தனையும் அச்சமும் நமக்கு அதிகரிக்கும். நம்முடைய நன்மையுடைய தட்டுகளிலே அதிகமான நன்மைகளையும் நாம சேகரித்துக் கொண்டே வருவோம். அப்ப அல்லாஹ்வுடைய சிந்தனை என்பது நம்முடைய உள்ளத்திலே மாற்றத்தை கொண்டு வரும், வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். அதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க, இதையெல்லாம் நடைமுறைப்படுத்தி காட்டி இப்படியெல்லாம் திக்ர் செஞ்சு அதற்குரிய சிறப்புகளை எல்லாம் எடுத்து சொல்லி இந்த மாதிரி நீங்க வந்து திக்ர் செய்யுங்க, சையிதுல் இஸ்திஃபார்னு சொல்லி தந்திருக்காங்க. பாவ மன்னிப்பு தேடுவதில் தலையாய துவா, அல்லாஹும்மா அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி என்று சொல்லி இந்த துவாவை ஒரு மனிதர் ஓதினார் என்று சொன்னால், இந்த துவா எல்லாம் துவாக்களுடைய தொகுப்புல இருக்குது. ஒரு மனிதர் காலையில ஓதுறாரு, மௌத்தாயிடுறாரு சாயங்காலத்துக்குள்ள, அவர் வந்து சொர்க்கம் செல்வார் என்று சொல்லக்கூடிய செய்தியை வந்து நம்ம பாக்குறோம். அப்ப எவ்வளவு பெரிய விஷயத்த நமக்கு சொல்லி தந்திருக்காங்க.
இதையெல்லாம் நாம நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தொழுகை நம்ம கிட்டே இருக்கணும். அஞ்சு நேர தொழுகையை பர்ஃபெக்டா நம்ம வந்தோம்னு சொன்னா இந்த துவாக்களை வந்து நம்ம படித்துக் கொண்டு சுலபமாக என்ன செய்யலாம் சொன்னோம் என்று சொன்னால் நல்லறங்கள் புரிவதற்கு என்று சொல்லி தனியாக ஒரு பெரிய முயற்சி எதுவும் நம்ம எடுக்க தேவையில்லை. நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலேயே நம்மோடு சேர்ந்து நம்முடைய அன்றாட அலுவல்களில் ஒன்றாக இறை நினைவு ஆகிவிடும் பொழுது நம்மையும் அறியாமல் நன்மையும் குவிந்து கொண்டே போவோம், அதிகமான நல்லறங்களுக்கு சொந்தக்காரர்களாக நம்ம வந்து ஆகும் அப்படிங்கறத பாக்குறோம். அதே மாதிரி சுபகுடைய நேரத்துல சுபகு தொழுது முடிக்கிறோம், அந்த நேரத்துல உட்கார்ந்து இருக்கிறோம், அந்த நேரங்கள்ல திருமறை குர்ஆன் ஓதுவது. ஒரு நாளைக்கு ஒரு ஜூஸ் ஓதலாம், நபிகள் நாயகம் சொல்றாங்க ஒரு ஜூஸ் ஓதலாம், ரெண்டு ஜூஸ் ஓதலாம், மூணு ஓதலாம், நான் அதிகபட்சம் 10 ஜூஸ் வரை ஓதுவதற்கு அனுமதி இருக்கிறது. அது வந்து அதிகபட்சம் ரொம்ப கட்டுக்கடங்காத ஆர்வம் உள்ளவங்களுக்கு அது சாதாரணமாக நாம என்ன செய்யலாம் அந்த நேரங்களிலே உட்கார்ந்து திருமறை குர்ஆனை ஓதலாம். ஓத தெரியாதவர்கள் அதை ஓதுவதற்கு கற்றுக்கொள்ளலாம். நமக்கு தான் ஓத தெரியலையே அப்படின்னு சொல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமறை குர்ஆனை ஓதுபவர் கண்ணிய மிகுந்த உயர்ந்தோர்களான வானவர்களோடு இருப்பாரு. திக்கி திக்கி ஓதுபவருக்கு 2 மடங்கு கூலி இருக்கிறது. ஓதுறதுக்கும் நல்லா கூலிய தருவான். அந்த அமலை செய்யும் போது ஏற்படுகின்ற சிரமம் இருக்கு இல்லையா, அந்த சிரமத்திற்கும் நல்லா நற்கூலி தருகிறான். சிரமம்னு சொல்லி விட்டுறாதீங்க, இது அரபி தாய்மொழி இல்ல தமிழ் இல்லையான்னு சொல்லி அலட்சியமா இருந்துறாதீங்க, அதுல கவனக்குறைவா நீங்கள் இருந்துடாதீங்க. சிரமப்பட்டாலும் உங்களுக்கு நன்மை இருக்கிறது, நான் கூலி தருகிறேன், இந்த அமலை நீங்கள் செய்யுங்கள் என்று அல்லாஹ் வழிகாட்டி இருக்கும் பொழுது எவ்வளவு பேர் குர்ஆனை வந்து சரளமா ஓத தெரிஞ்சவங்க எவ்வளவு பேர் இருக்கிறோம், கரிசனமான பேருக்கு வந்து தெரியல. ஏதாவது ஒரு காரணம் சொல்றாங்க, எனக்கு இனிமே மண்டையில ஏறாது போகாது வராது, ஆனா காசு பணம் மட்டும் யாபகம் வருது. யார் அவர் எவ்வளவு கொடுக்கணும் 10,000, இவர் அதெல்லாம் யாபகத்துல வருது, தொழில் தான் யாபகத்துல வருது. வயதானாலும் தொழில் செய்ய முடிகிறது, காசு பணம் சம்பாதிக்க முடிகிறது, என்ன செய்ய முடியல, நல்லறங்கள் புரிவதற்கு ஏதாவது ஒரு சாக்கு போக்கு நம்ம சொல்றோம், இனிமே கத்துக்க முடியாது. சகாபாக்கள் எல்லாம் இப்ப கத்துக்கிட்டாங்க குர்ஆன் ஓதுறதுக்கு, எப்ப எல்லாமே இள வயதுலயே கத்துக்கிட்டாங்க. வயதானவர்கள்லாம் இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எல்லாம் யாரு, 50, அவங்களுக்கெல்லாம் வந்து நபிகள் நாயகம் அவர்களுடைய வயதை ஒத்த வயது அவங்க. அப்ப வந்து வயதான சகாபாக்களும் இருந்தாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய வேதத்தை கற்றுக்கொள்வதற்கு நல்லறங்கள் புரிவதற்கு அதுக்கு என்ன சொல்லி என்ன இல்ல, வயது ஒரு தடை கிடையாது. அதே மாதிரி குர்ஆன் ஓதுவது அப்படி தொழுதுட்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தா கூட அல்லாஹ் நன்மையை தருகிறார். அவர் உட்கார்ந்து தொழுதுட்டு போகல, தொழுதையெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஒரு 2 நிமிஷம் உட்கார்ந்து இருக்காரு. அவருக்காக மலக்கள் துவா செய்யறாங்க, யாருந்தாலும் இவருக்கு அருள் புரிவாயாக. முன்னாலே வந்ததுக்கு துவா இருக்கு, அதுல ஒரு நியாயம் இருக்கு. தொழுதுட்டு போகாம சும்மா உட்கார்ந்து இருக்காரு கொஞ்சம் சோதனைத்தனமா, அதுக்கும் கூட என்ன செய்யறாங்க, அல்ல நன்மையை தரலாம். மலக்கள் என்ன செய்யறாங்க, இறைவா இவருக்கு வந்து நன்மை கொடுப்பாயாக. ஏன், அல்லாஹுக்கு விருப்பமான இடம் வந்து பள்ளிவாசல் தான். உலகத்திலேயே அல்லாஹுக்கு மிக மிக விருப்பமான இடம் பள்ளிவாசல், வெறுப்பான இடம் கடைவீதி. நம்ம அதிக நேரம் கடைவீதியில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் தான் அதிகம், பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், அதிகமான நேரங்களை நம்ம பள்ளிவாசலில் செலவிடுவதன் மூலம் அதிகமான நன்மைகளை நம்ம வந்து செய்து கொள்ளலாம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரியன் உதித்த பிறகு 2 ரக்அத் தொழுவாங்க, குறைந்தது 2 ரக்அத். ஆயிஷா ரலி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, தான் நாடி அளவு அதிகப்படுத்துவார்கள், எவ்வளவு முடியுதோ அவ்வளவு வந்து தொழுகலாம். இதற்கு என்ன சிறப்பு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய 360 மூட்டுகளுக்கும் தர்மம் செய்ய வேண்டும், சதக்கா செய்யணும். அல்லாஹ்வுடைய அருட்கொடை, ஆஸ்பத்திரிக்கு போறோம், சாதாரண மூட்டு வலிதான், ஒரு மூட்டு தான் வலிக்குது, அதுக்கே அவன் வந்து ஆயிரக்கணக்கில் பிடிக்கிறவன், அதுல பிசன் இல்லைன்னு சொல்லி ஏதாவது எழுதி பிடிக்கிறவான். 360 மூட்டுக்கு நம்ம வந்து ரேட்டு போட்டு கொடுக்க முடியுமா, அல்லாஹ்வுடைய அருட்கொடைக்கு நன்றி செலுத்த முடியுமா? அப்ப எப்படி நன்றி செலுத்துறது, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ்னு சொன்னா ஒரு சதக்கா, அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னா ஒரு சதக்கா, அல்லாஹு அக்பர் சதக்கா, லா இலாஹ இல்லல்லாஹ் சதக்கா, நன்மையை ஏவனா அது சதக்கா, தீமையை தடுத்தா ஒரு சதக்கா, ஒருத்தரை பார்த்து நல்ல விஷயம் பேசினா சதக்கா, சிரிச்சா புத்துணர்வு செஞ்சா அதுக்கு நன்மை இருக்கிறது, கஷ்டப்படக்கூடிய ஒருவருடைய சுமையை அவருக்கு தூக்கி விட்டா அது சதக்கா, ரெண்டு பேருக்கு இடையில சமாதானம் செய்து வைத்தால் அது சதக்கா என்று சொல்லி பள்ளிவாசலுக்கு எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடிக்கும் சதக்கா, பாதையில இடையூறு தரக்கூடிய பொருட்கள் கிடந்து அதை அகற்றினால் அது சதக்கா, அதுக்கு நன்மை. இப்படியாக நீங்கள் செஞ்சு 360 செய்யலாம். இவை அனைத்திற்கும் ஈடாக அந்த ருகாவுடைய நேரத்திலே தொடரக்கூடிய 2 ரக்அத்துகள் இருக்கிறது, இந்த அத்தனை நன்மைகளுக்கும் ஈடான சதக்கா அந்த ருகாவுடைய தொழுகை. அந்த 360 மூட்டுகளுக்கும் தானியாயிரம் அது வந்து
பேலன்ஸ் ஆகிறோம் என்று சொல்லி அந்த ரோபாவுடைய தொழுகையை அல்லாஹ்வுடைய தூதர் சிறப்பின்றி சொல்லக்கூடிய அந்த செய்தியை வந்து நம்ம பார்க்கிறோம். இது ஒரு உபரியான தொழுகை தான், கட்டாய கடமை கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்த சுண்ணத்தான விஷயம்தான். மார்க்கத்தில் அல்லாஹ் எல்லாத்தையுமே நமக்கு கட்டாயமாக ஆக்கவில்லை. எல்லா நேரமும் எல்லாரும் எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஒரு குறிப்பிட்ட அளவு கட்டாயமாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஆனால் நம்முடைய ஆர்வத்தை நம்ம உள்ளத்திலே அதிகரித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய வழிமுறைகளின்படி நாம் அமல் செய்தோம் என்று சொன்னால் ஏராளமான நன்மைகளை நாம் அடைந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வளவு அமல் செஞ்சிருக்காங்க, ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா அவங்களுடைய அமல்களை பார்த்தோம் சொன்னா எவ்வளவுக்கு நல்லா சாப்பிட்டு தெம்பாவளா இருந்தாங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, வயிற்றுல கண்ண கட்டக்கூடிய நிலைமை. நம்ம என்ன செய்வோம், சாப்பிடலன்னா ரெண்டு நேரம் சாப்பிடாம இருந்து பாருங்களேன், தொழுது பள்ளிவாசலுக்கு வர்றதுக்குள்ளே ஒரு மாதிரி ஆயிடுவோம். ஏன்னா சாப்பாடு இல்லை, முடியல, தலைவலிக்குதுன்னா முதல்ல தொழுகைதான் அடிவாங்க, விவாதத்து தான் முதல்ல குர்பானி கொடுக்கப்படும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் எந்த நிலையிலும் அமல்கள் செய்வதிலே அவர்கள் வந்து சோர்ந்தது கிடையாது. தொடர்ச்சியான நல்லறங்கள் சொல்றாங்கல்ல, நல்லறங்களில் அல்லாஹ்வுக்கு விருப்பமானது வந்து சிறிய அமலாக இருந்தாலும் தொடர்ந்து செய்யக்கூடிய நல்லமல்கள். ஆயிஷா நாயகி கரெக்டா சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டிற்கு உள்ளே நுழைந்தால் முதல்ல மிஸ்வாக் செய்வாங்க, அடுத்து என்ன செய்வாங்க. ஏன் சொல்ல முடியுது, நம்ம வீட்டுக்குள்ள நம்ம போனா என்ன செய்வோம்னு யாருக்காவது தெரியுமா, நம்ம மனைவிக்கு தெரியுமா? எங்க வந்தா திடீர்னு வந்தா போய் பெட்ல வந்து படுத்துக்குவாரு, சில நேரம் வந்தா பிள்ளைகளோட விளையாடுவாரு, சில நேரம் வந்தா டிவி பார்ப்பாரு. சொல்ல முடியாது என்ன செய்வாரு, எந்த நேரத்துல என்ன மூடல வர்றாரு, என்ன செய்வாரு, சொல்ல முடியாதுன்றோம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு சோதனையான நெருக்கடியான நேரமாக இருந்தாலும் ஒரு சிஸ்டமேட்டிக்கா அவர்களுடைய அமல்களை எல்லாம் அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த செய்தியை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். உள்ள நுழைஞ்சா இந்த மாதிரி தொடர்ச்சியாக நல்லறங்கள் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இந்த ருஹாவுடைய தொழுகை, ருஹாவுடைய தொழுகை முடிந்து நம்முடைய உலக விஷயங்களுக்கு நம்ம போனாலும் கூட அல்லாஹ்வுடைய திக்ரான் நம்முடைய நாவும் நனைந்திருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹை அதிகமாக நினைவீங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். என்ன வெற்றி, உலக வெற்றியும் சேர்த்துதான் சொல்றோம். அப்ப எவ்வளவு திக்ருகளை மார்க்கம் கற்று தந்திருக்கிறது, லா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹில் அலியில் அலீம், இது சொர்க்கத்துடைய பொக்கிஷங்களில் ஒரு பொக்கிஷம் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இது மாதிரியான பிரார்த்தனைகளை ஓதும் பொழுது நாம் செய்யக்கூடிய வியாபாரமாக இருந்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் அதிலும் நமக்கு அல்லாஹ் என்ன செய்வான், பரக்கத் செய்வான். அதே மாதிரி சுன்னத்தான தொழுகைகள், 12 ரக்அத்துகள் சுன்னத்தான தொழுகைகள் இருக்கிறது இல்லையா, அந்த தொழுகைகளை வந்து பேணி தொழுது வருவது ஒரு சிறந்த நல்லறம் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் இந்த 12 ரக்அத்துகளை பேணி தொழுது வருகிறாரோ அவருக்காக சொர்க்கத்திலே ஒரு மாளிகை கட்டப்படும் என்று சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ரவுகருடைய தொழுகை, இதனால் இதே மாதிரியாக திங்கட்கிழமை வியாழக்கிழமை என்ன நடக்குது, நம்முடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு திங்கள் என்றும் வியாழன் என்றும் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்திலே சமர்ப்பிக்கப்படுகிறது. அன்றைக்கு நான் நோன்பாளியாக இருக்கும் நிலையில் என்னுடைய அமல்கள் வந்து சமர்ப்பிக்கப்படுவதை விரும்புகிறேன். எல்லா அமல்களையும் வழக்குகள் என்ன செய்வாங்க, அல்லாஹ்ட கொண்டு காமிப்பாங்க. ரெண்டு பேருக்கு மன்னிப்பு கிடையாது, யார் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தானோ அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டு செய்யக்கூடிய நல்லறங்களை அவன் வந்து ஏற்றுக்கவே மாட்டான். அடுத்து பிணக்கு கூட இருவர், ரெண்டு பேருக்கு இடையில சண்டை வந்துருச்சு, திங்கக்கிழமை சண்டை வந்துச்சு, திங்கக்கிழமை பேசலையா, செவ்வாய்க்கிழமை பேசல, புதன்கிழமை பேசல, வியாழக்கிழமையும் பேசலையா, அல்ல பெண்டிகளை போட்டுருவா, ரெண்டு பேரும் சமாதானப்பா விட்டு தொங்க விட்டுருவான் அந்த இடத்துல. அப்ப ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்ட ரெண்டு பேரும் சமாதானமானாதான் அல்ல அம்மல என்ன செய்வான், ஏத்துக்குவான். இல்லன்னு சொன்னா எல்லா அம்மலையும் பெண்டிங்ல போய் இவர் பேசாம இருப்பாரு, அவன் கிடக்குறான் மாச கணக்குல வருஷ கணக்குல வறுமையில போய் பார்த்து ஆங்கில அமல ஒண்ணுமே அமலா இருக்காது, அவ்வளவு அமல் செஞ்சது எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாதா, சண்டை போட்டுட்டு பேசாம இருந்த எல்லாமே வந்து பெண்டிங்ல கிடைக்க எதுவுமே ஏத்துக்க முடியாது, அந்த மாதிரி ஆயிரும். மறுமையுடைய நாளில நாம செய்யக்கூடிய அமல்களுக்கு எல்லாம் கூலியை பெற வேண்டும் என்று சொன்னால் அபிநாயகம் சொல்றாங்க, அல்லா தபாவது வல தகாசது வல தபாவது வக்கூடு இபாதமாக இருப்பானா வலாய வில்லனை முஸ்லிமனா எஹஜுர் அஹான ஃபௌக சலாசத்தி அடியா, நீங்கள் வந்து புறாமப்படாதீங்க, கோபப்படாதீங்க, பிணங்காதீங்க, அல்லாஹ்வுடைய அடியாராகவும் சகோதரர்களாகவும் ஆகிவிடுங்கள். தன்னுடைய சக முஸ்லிமோடு சண்டையிட்டுக் கொண்டு 3 நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பது அவருக்கு ஆகுமானது அல்ல. அப்ப என்ன செய்யணும், நம்முடைய அமல்களுக்குரிய கூலியை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்திலே அதற்கான தீர்வை நம்ம வந்து அமைத்து விட வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடாது,
பெருந்தன்மையோடு சின்ன சின்ன விஷயங்களுக்காக தான் நம்ம பேசாம இருப்போம், பெரிய விஷயங்கள் இருக்காது. பெருந்தன்மையோடு விட்டுக் கொடுக்க வேண்டும். சொல்ல பயணக்கும் உங்களுக்கு இடையே நீங்க பெருந்தன்மையோடு நடந்துக்கங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, அஞ்சு வரலும் ஒன்னா இருக்காது. சில பேர் ரொம்ப கோபக்காரா இருப்பாரு, சில பேர் பொறுமை சரியா இருப்பாரு, சில பேர் காசு கேட்டு தொந்தரவு பண்ணுவாரு, சில பேர் எதுவுமே கேட்க மாட்டாரு. இப்படிதான் மனிதர்கள் இருப்பாங்க. அந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு ஒருவரை ஒருவரை விட்டு கொடுத்து எந்த அளவுக்கு ரசூலுல்லா சொல்றாங்கன்னு சொன்னா சகாபாக்களுக்கு வந்து சொல்லி காட்டுறாங்க. முன்னால வாழ்ந்த சமுதாயத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சியை சொல்றாங்க. அது எப்படி தெரியும்? வஹி, அல்லாஹ்வுடைய வஹி தான் அந்த சம்பவம். அந்த சம்பவத்தை சொல்றாங்க. பனி இஸ்ராயேலர்கள் ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, ஒரு வியாபாரம் பண்றாங்க, இடத்தை விற்கிறாரு, இடத்தை வாங்குறாரு. வாங்கினவர் என்ன செய்யறாரு, இடத்தை வந்து செட் பண்ணிடுகிறார், சரி பண்றாரு, இடத்தை வாங்கி ஏதாவது செய்யணும். உள்ள இருந்து ஒரு தங்க புதையல் கிடைக்குது. உடனே என்ன செய்யறாரு அவரு, புதையல் கிடைச்சா நம்ம என்ன செய்வோம், இடத்தை வாங்கிட்டு நமக்கு சொந்தம், நம்ம இடத்துல கிடைச்சிருக்கு, நம்ம எடுத்துக்கோம். நம்ம நாட்டுல எடுத்துக்க முடியாது, அரசாங்கத்துக்கு சொன்ன அரசாங்கம் எடுத்துட்டு போயிடும். அப்ப அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, புதையல எடுத்துட்டு நேரம் இடத்தை விட்டு அவர்கிட்ட போய் கொண்டு கொடுக்கறாரு. இந்தாங்க வச்சுக்கோங்க, உங்க இடத்துல கிடைச்சது, இடத்தான் விற்றீங்க, புதையல எனக்கு விற்கிறல்ல, நீங்க புதையல் உங்களுக்கு தான் சொந்தம், இருந்திருந்தா கூட தெரிஞ்சா எடுத்துக்கிட்டு தான் கொடுத்துருப்பீங்க, எடுத்துருக்க மாட்டீங்க, நீங்க வச்சுக்கோங்க. அவர் சொல்றாரு, இல்லப்பா எனக்கு வேண்டாம், இடத்த உங்ககிட்ட வித்துட்டேன், இடத்துல என்ன இருந்தாலும் அது உனக்கு தானே சொந்தம், கல் இருந்தாலும் மண் இருந்தாலும் தங்கம் இருந்தாலும் வித்துட்டேன், அது நீ வாங்கிட்ட உனக்கு தான் சொந்தம், எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற. எப்படி இருக்கு பாருங்க, பிறந்த இவர் சொல்றாரு அதெல்லாம் கிடையாது, எனக்கு இல்ல, எனக்கு வேணா வாங்கிக்க மாட்டேன், நீங்க தான் வச்சுக்கணும். இல்ல இல்ல எனக்கு வேண்டாம், நீயே வச்சுக்க. ரெண்டுமே பஞ்சாயத்து ஆயிருச்சு. எந்த அளவுக்குன்னா மூணாவது ஒரு ஆள் வந்து தீர்ப்பு சொல்ற அளவுக்கு பஞ்சாயத்து ஆயிடுச்சு. வந்து கேக்குறாரு, என்னப்பா பிரச்சனை, இடத்த வாங்கினதுங்க, புதையல் இருந்தது கொடுக்கவே வாங்கிக்க மாட்டேங்கிறாரு. ஏங்க வாங்கிட்டாங்க, நான் வித்துட்டேங்க, புதையல் எனக்கு சொந்தமானது கிடையாது, அவர் விட்டு அவரை எடுத்துட்டு போகட்டும். சரி என்ன உங்களுக்கு புள்ள, எனக்கு ஒரு பையன் இருக்கா, எனக்கு ஒரு பொண்ணு இருக்குங்க. அப்ப ரெண்டு பேருக்கும் திருமணம் செய்து வைத்து அந்த வந்து அவங்களுக்கு செலவு பண்ணிருங்க, அவங்களுக்கு கொடுத்துருங்க என்று தீர்ப்பு சொன்னார் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டக்கூடிய செய்தியை வந்து நம்ம வந்து பார்க்கறோம். அந்த விட்டு கொடுக்கக்கூடிய பெருந்தன்மை. இன்னைக்கு பாருங்களேன், நீதிமன்றத்துல போய் பார்த்தா இருக்கக்கூடிய பெரும்பாலான வழக்குகள் யாருன்னா குடும்ப வழக்குகள் நிறைய இருக்கும். இந்த ஒரு அடி அலஞ்சானு, இட பிரச்சனை, நல பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, இதெல்லாம் ஏன் வருது? கொஞ்சம் ஒருவருக்கு ஒருவர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டான், கொஞ்சம் பெருந்தன்மையோடு போயிட்டான்னு சொன்னா நாட்டுல முக்கால்வாசி பிரச்சனைகள் வந்து நமக்கு வந்து குறைந்து விடும். மார்க்கம் அதை நடைமுறையும் வலியுறுத்துகிறது. மூணு நாளைக்கு மேல பேசாம இருக்காது, அப்படி என்ன உனக்கு வீம்பு, அப்படி என்ன பெருசா நீ அதை கட்டிட்டு போக போற, பேசினா பேசலன்னா நீ செய்யக்கூடிய அமல்களுக்கு நான் கூலி தர மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனித நேயத்தை ஒரு சமூக கட்டமைப்பை இஸ்லாம் ஊக்கப்படுத்துகிறது என்ற செய்தியை வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப நவீனநாயகம் சொல்லி என்ன செய்யறாங்க, இந்த செய்திகளை எல்லாம் நமக்கு வந்து சொல்லி காட்டுகின்றார்கள். அப்ப நல்லறங்களை அதிகம் சம்பாதிப்பதிலே ஆர்வம் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும் என்று